எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு மேலே பல வகைப்பட்ட நம்மளுடைய நாட்டு ரக பசுக்கள் வந்து நாங்கள் வச்சு பராமரிச்சுட்ருக்கோம் அடிமாட்டுக்கு போகிற பசுக்கள் வந்து நாங்கள் வெட்டுக்கு போகிற பசுக்களை வந்து நாங்கள் ரெசிய் பண்ணி அதை வந்து பாதுகாக்கிறோம் அதோட வாழ்நாள் ஃபுல்லாக வச்சு இருக்கோம் மூணு போகம் முன்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கும் போது அப்போ ஏர்மாடுகளோட தேவைகள் இருந்தது இப்போ யாருமே வந்து மூணு வேலை வந்து மூணு போகம் வந்து விவசாயம் பண்ணுறதில்ல அப்போ அதனால் வந்து இப்போ ஏர் மாடுகளே விற்றுறாங்க வந்து ஊசி மூலமாக வந்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து டெவலப் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் காளைகள் மூலமாக வந்து பசுக்களை வந்து இனப்பெருக்கத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் இந்த சாண எரிவாயு வந்து நாங்கள் இந்த சாணத்தை நம்ம கரைச்சி விட்டுட்டோன்னா அதுலேருந்து வர அந்த மீத்தன் கேஸை தான் வந்து நம்ம எரிவாயுவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் விட்டு கிருமாட்டை மட்டும் வச்சு நம்ம மேட் பண்ணி கிருமாட்டோட ப்ரீடை வந்து நம்மளை டெவலப் பண்ணுறோம் எங்கள் கோஷாலாவில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுக்களை எல்லாமே வந்து காலையில் இருந்து வந்து மேய்ச்சலுக்கு வெளியே அனுப்புவோம் இந்த பஞ்ச கவ்யத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் எங்கள் கோஷாலாவில் பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்னென்ன ப்ராடக்ட்டுன்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதுதான் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபேக்ட்ரி நாங்கள் இந்த கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதோட ஃபேக்ட்ரி இது இங்கே தான் நாங்கள் மிஷினரிஸ் எல்லாம் போட்டு நாங்கள் ப்ராடக்ட் இங்கேருந்து பண்ணி நாங்கள் சென்னையில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சேல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்வெஃபர் மிஷின் எல்லாருக்குமே தெரியும் காமனா இது வந்து நம்ம பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம சாணப்பொடி ரெடி பண்ணுறது சின்னதாக ரெடி பண்ணும்போது ஒரு ஒன் கேஜி டூ கேஜி போடும்போது இதை நம்ம வந்து பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஃபைன் பவுடர் கிடைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கப் சாம்பிராணி பண்றோம் இதுல ஒரு ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பீஸ் நம்ம அட் டைம் வந்து எடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விளக்கு நம்ம அந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பஞ்சகவ்ய விளக்கோட மிஷின் இது இதுலேயும் ஒரே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் பீஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூப் பண்றது இதுல வந்து ஒரு ஃபிஃப்டி பீஸ்க்கு மேலே ஒரு டைம்ல வரும் தூப் மிஷின் வரும் அடுத்தது வந்து நம்ம லாஸ்டா இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிக்சிங் மிஷின் அதாவது நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ ஐம்பது கிலோ மிக்ஸ் பண்ணும்போது கையால் நம்ம ஈவனா மிக்ஸ் பண்ண முடிய முடியாது அதுக்காக அந்த மிக்சிங் மிஷின் நம்ம வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து நாங்க இந்த பிள்ளையார் வந்து செஞ்சு வச்சிருந்துருக்கோம் இது நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்காக பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் கிடையாது நம்ம நார்மலா யாராவது இதை கிஃப்ட் பண்றது இல்லை நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த சாண பிள்ளையார் நான் சொன்னேன் பாத்தீங்களா இதுதான் அது நம்ம பண்றது இதுல வந்து பெரிய சைஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸும் வந்து நம்ம பண்றோம் ஸோ இது வந்து நிறைய பேர் இது வந்து விருப்பப்படுறாங்க இந்த பிள்ளையார் வந்து இப்போ ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி விசேஷம் வரும்போது தாம்பூல பையில போட்டு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிள்ளையாரையும் நம்ம வந்து ஆஹ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் ட்ரையர் நம்ம கோஷாலால இந்த மாதிரி மூணு மூணு ட்ரையர் வந்து போட்டிருக்கோம் ஆஹ் இது எதுக்காக போட்டிருக்கோம்னா நம்ம மழை காலத்துல கூட அஹ் சாணம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்காக இந்த சோலார் ட்ரையர் போட்டிருக்கோம் ஸோ பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்ப ஹீட் இருக்கு வெளியே இருக்கிறத விட டூ டைம்ஸ் வந்து ஹீட் இருக்கு இங்க வந்து வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுறது வரட்டி பிள்ளையார் இயற்கையா பண்ண மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வந்து நாங்க காய வச்சிருக்கோம் ஆஹ் இப்ப பிள்ளையார் வந்து இங்க காயும் போது பாத்தீங்கன்னா பூஞ்சோ காலம் வராம நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் சோ அதுக்காக இந்த ட்ரையர் வந்து போட்டிருக்கோம் இது வந்து சோலார்லயும் ஒர்க் பண்றது நம்ம கரண்ட்ல வந்து ஒர்க் பண்றது இதுக்கு வந்து இந்த மாதிரி சோலார் யாரா போடணும்னு இதுக்கு கவர்மெண்ட்டோட சப்சிடி வந்து கிடைக்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடி வந்து நமக்கு கிடைக்கிறது சோ விருப்பம் உள்ளவங்க வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து கான்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் பத்தி சொன்ன இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் தான் இந்த அந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் இது ஃபினாயில் இது கோவர்க்கு ஹேண்ட் வாஷு இது பஞ்சகாவிய கரைசல் இது வந்து தலையில் ஷாம்பூ ஹேர் ஆயில் இது முட்டுவழி தைலம் இது ஃபேஸ் பவுடர் இது வந்து பல்பொடி அதுக்கப்புறம் சோப்பு இது இப்ப பஞ்சகவிய விளக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த பஞ்சகாவிய விளக்கு இப்ப பத்து விளக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம கொடுக்கறோம் அடுத்தது இது வந்து சாம்பிராணில வந்து நம்ம கப்பு பண்றோம் ஸ்டிக்கு மாதிரி பண்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா வரட்டி இந்த வரட்டியை இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணி அஞ்சு அஞ்சா வச்சு என்னென்ன சைஸ் பண்றோமோ இப்ப ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு பத்து இன்ச்சு ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டி பண்றோம் எல்லாமே நாங்க இந்த மாதிரி பேக் பண்ணி இதுல லேபிள் ஒட்டி நம்ம ஷாப்புக்கு வந்து கொடுக்குறோம் அண்ட் இன்னொன்னு ஒன் மோர் திங் வந்து நம்ம இந்த சாணக்கட்டை இந்த சாணக்கட்டையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டையா நாங்க பேக் பண்ணி சாணக்கட்டை வந்து குடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் நார்மலா அப்புறம் பூஜா சாமான் பாத்தீங்கன்னா விபூதி குங்குமம் இது ரெண்டும் நம்ம பண்றோம் குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன அது சாணத்துல பண்றீங்களான்னு இல்லை இது சாணத்துல பண்ணல மஞ்சள்ல தான் பண்றோம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விபூதி மட்டும் நமக்கு சுத்தமானது கிடைச்சிட்டு குங்குமம் வந்து நிறைய கெமிக்கல் வந்து யூஸ் பண்றாங்க கெமிக்கல் நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணும்போது இங்க புண்ணு வருது சோ குடுக்கறோன்னு நம்ம யோசிச்சுட்டோம் ஸோ எல்லாமே அவங்களுக்கு இயற்கையான பொருள் கொடுக்கலாமேன்றதுக்காக தான் நாங்க குங்குமம் வந்து இங்க தயாரிச்சுட்டு இருக்கோம் இந்த குங்குமத்துல நம்ம எலுமிச்சை மழை வாங்கி அதுவும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணப்பட்ட எலுமிச்சை மழை வாங்கி பிழிஞ்சு இந்த குங்குமம் நம்ம பண்றோம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் இதுதான் நான் சொன்னது இந்த தாம்பூலம் வந்து நம்ம கல்யாணத்துக்கோ இல்ல பிறந்த நாளுக்கோ இல்ல வந்து ஒரு அறுபது கல்யாணத்துக்கோ இல்ல காது குத்தலுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நிச்சயமா எல்லாருமே வந்து இந்த தாம்பூல பையனு ஒண்ணு கொடுப்போம் அந்த தாம்பூல பையில ஒரு தேங்காவோ ஒரு சாத்துக்குடியோ இல்லை ஏதோ ஒண்ணு கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பொருளா நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்ல வந்து ஒரு பொருள் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா வந்து நிறைய பசுக்கள் வந்து காப்பாற்றப்படும் இப்போ இந்த இதுல இருக்கிற ஒரு ஒரு பொருட்களும் அவங்க யூஸ் பண்ணி இது ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இதுல எல்லாமே நாங்க பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் ஒண்ணு ஒண்ணு நாங்க போட்டிருக்கோம் ஸோ இது மக்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இது புடிச்சிருந்தாங்கன்னா ஃபர்தராக நம்ம கிட்ட வந்து இது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க இது மாதிரி நம்ம நவராத்திரிக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுக்குறவங்க கூட இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேய்க்கிற பொடி வந்து நம்ம பண்றோம் இந்த பாத்திரம் தேய்க்கிற பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்திரம் தேக்கிற பொடியில் என்ன இருக்குது எதை போட்டா என்னன்னா நம்ம யோசிக்கூட ஏன்னா நம்ம பாத்திரம் தேக்கும் பொழுது அதை ஒழுங்காக நம்ம கழுவாமல் இருந்துட்டோம்னா அதில் இருக்கிற கெமிக்கலை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் இது வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வரட்டியை வச்சுதான் சமைப்பாங்க அந்த வரட்டி எரிஞ்சு முடித்தோன்னா அந்த வரட்டியோட சாம்பலை எடுத்து பல்லு தொளக்குவாங்க அந்த வரட்டியோட சாம்பலை எடுத்து பாத்திரம் தொளக்குவாங்க அந்த சாணத்தை வீட்டு முழுகுவாங்க அப்படி எல்லாமே சாணத்தோட ரிலேட்டடாக இருக்கும்பொழுது அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இயற்கையும் விட்டுட்டு செயற்கையை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் அதனால ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் கூட நாலு அஞ்சு மெடிக்கல் ஷாப் வந்துருச்சு இத நான் வந்து சொல்லணுமேன்னு நான் சொல்றேன் நானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த கிராமத்திலே பாத்தீங்கன்னா நான் வந்த புஸ்ல ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது இப்போ இங்க ஆறு மெடிக்கல் ஷாப் இருக்கு இங்க இருக்கிற பாப்புலேஷன் ரொம்ப கம்மி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம போய் உடனே மெடிசன் வாங்கி டேப்லெட்டை போட்டுறாங்க இதனால மெடிக்கல் ஷாப்பு நிறைய ஆயிடுச்சு ஆனால் நம்ம இயற்கையான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போதோ இயற்கையான உணவை நம்ம சாப்பிடும்போதோ நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளோட பாடி வந்து என்ன ஆகும்னா நோயை வந்து எதிர்க்கிற சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்து நம்ம பாத்திரம் தேக்கும்போது அதுலேருந்து வெளிப்படுற கெமிக்கல் வந்து தண்ணி மூலமா கடல்லையோ குளத்துலேயோ எங்கே கலக்கும் போதோ அதில் வாழ்கிற நீர்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி நம்ம இயற்கையை எப்பவுமே நம்மளும் மாசுபடுத்தாம நம்மளும் மாசு ஆகாம இருக்கணும்னா நம்ம இயற்கையான பொருட்களை தான் வந்து பயன்படுத்தணும் அதனால நாங்கள் வந்து இந்த சா டிஷ்வாஷ் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுல வந்து ஒன்றும் கிடையாது சாம்பல் தான் நாங்கள் போட்டிருக்கோம் சாம்பலை தவிர்த்து நம்ம அந்த பிசு பிசு போகணுன்றதுக்காக எலுமிச்சம்பழம் பொடி சேர்த்துருக்கோம் நார்மலா இப்போ எல்லாத்துலேயுமே வருது எலுமிச்ச மழை இருக்கு ரெண்டு எலுமிச்சை மழை சத்து இருக்கு மூணு எலுமிச்ச மழை சத்து இருக்குன்றாங்க இதில் எலுமிச்ச மழை பொடி போடுறோம் அப்புறம் இன்னொன்று மக்களுக்கு வந்து நார்மலா ஒரு மைண்ட் செட் என்னன்னா அஹ் வரணும் எல்லாத்துலயுமே எது ஒண்ணுத்துல நுர வரலையோ அதை வந்து பயன்படுத்த மாட்டேன்றாங்க அதனால இதுலேயும் நொற வரும் ஆனா அதுக்கு இந்த பூந்தி கொட்டை தான் போட்டிருக்கோம் கெமிக்கல் போட்டு நுற வராது பூந்தி கொட்டை இயற்கையா நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிங்கனாலே அதில் அந்த நொற 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 வரும் பிசுபிசுப்பு வரும் அதனால் பூந்திக்கொட்டை பொடி இதில் நம்ம போட்டு விட்டுருக்கோம் இன்னொன்று வந்து புங்க இலை பொடி அந்த அழுக்கு போகிறதுக்காக அந்த புங்க இலை பொடி போட்டிருக்கோம் இந்த நாளும் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து குளியல் பொடி இந்த குளியல் பொடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இருந்து தான் ரெடி பண்ணுறோம் இதில் நம்ம நார்மலாக முல்தானி மட்டி மஞ்சள் கடலை மாவு நம்ம என்ன இயற்கையாகவே சில பேர் கடலை மாவு தேய்ச்சி குளிப்பாங்க முல்தானி மட்டி குளிக்கும்போது நம்மளோட முகம் பிரகாசம் ஆகும் அந்த மாதிரி நம்ம இயற்கை பொருட்களாக தான் இதில் வந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம் எந்த ஒரு கெமிக்கல் பொருட்களும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணல இன்னொண்ணு முக்கியமானது நம்ம கோஷாலால பண்றது செங்கலும் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த செங்கல் தான் இது இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது கீழே போட்டா உடையாது அதுக்கப்புறம் வந்து நெருப்புல எரியாது தண்ணியிலயும் கரையாது இது நீங்க நாங்க வந்து இங்க இருக்கிற கோஷாலால எங்கள் பசுமாட்டுக்கு வந்து நாங்கள் ஷெல்டர் கட்டுறதுக்கு வந்து எங்களுடைய செங்கலையும் எங்களுடைய பெயிண்டிங்கும் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ இங்கே சுற்றி இந்த இந்த ரூம்லே பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டிருக்கிறது பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இந்த கோபர் இருந்து பண்ண பெயிண்டிங் தான் அடிச்சிருக்கோம் வெளியும் வந்து வெளிப்புறத்துக்கும் வந்து நாங்கள் இந்த பெயிண்டிங் அடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய மழை வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு சூழ்நிலைகள் மாறியிருக்கு ஆனாலும் அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அதனால எல்லாமே நாங்கள் எங்களோட கோஷாலால வந்து முயற்சி பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த செங்கலையும் பெயிண்டிங்கையும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் எங்கள் பொருட்கள் எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இந்த பொருட்களை எப்படி பண்ணால் இதோட வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது சந்தைப்படுத்துதல் எப்படி இருக்குது மிஷினரிஸ் எப்படி வாங்கணும் அப்படின்றதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இரு டவுட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எங்களோட பொருட்கள் எங்கே வாங்கணும்னா நாங்கள் சென்னையிலே வந்து ஷாப் வச்சுருக்கோம் வெஸ்ட் மாம்பழத்தில் ரெண்டாவது வந்து நீங்கள் இல்லை டேரெக்டாக எங்ககிட்டயே வாங்கணும் கோஷாலாவை பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட என்னோட நம்பரில் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து இது சந்தைப்படுத்துதல் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க சந்தைப்படுத்துதல் வந்து எப்படி பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை அங்காடிகள் வந்து அஹ் வந்து இப்போ நகர்ப்புறத்துல இருக்கு அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இயற்கையான எண்ணெய் வைக்கிறாங்க இயற்கையான ஆஹ் விவசாய சார்ந்த பொருட்கள் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம அவங்க கிட்ட கொடுக்கும்போது நிச்சயமா வந்து இதுக்கு வந்து சந் வேலைவாய்ப்புகள் இருக்கு ஆஹ் இன்னொன்னு எல்லாரும் கேக்குறது மிஷினரிஸ் கேட்பாங்க மிஷினரிஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து சென்னையிலேயே வந்து மிஷினரிஸ் வந்து வா கிடைக்கிறது நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கூட இந்த மிஷினரிஸ் நம்ம விலையை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இது ஒண்ணு பெரிய நம்ம வெளி வெளி மாநிலத்திலேருந்து நாங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல எல்லாமே சென்னையிலேருந்து இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கோஷாலாவில் ஆயிரத்தி நூறுக்கு மேலே பசுக்கள் வந்து இருக்கு இங்க வந்து கோஷாலாவுக்கு வரணும் கோஷாலாவை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க யார் வேணா எப்போ வேணா வந்து பார்க்கலாம் இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைன்னு எந்த லீவும் கிடையாது ஏன்னா வாரத்துக்கு ஏழு நாட்களும் கோஷாலா வந்து திறந்திருக்கும் அந்த இன்னொன்னு வந்து நம்ம கோஷாலாவில் வந்து தங்கியிருந்து இங்க வந்து பக்கத்துல வந்து நிறைய கோயில்கள்லாம் இருக்கு அத பார்த்துட்டு சுத்தமான காத்து தண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம ஒரு நாள் வந்து இத நம்ம இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கான வந்து இட வசதிகள் உணவு எல்லாமே வந்து நம்ம கோஷாலால இருக்கு இப்போ நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி பசுக்களெல்லாம் வந்து நாங்கள் வெட்டுக்கு போகிற பசுக்களையோ இல்லை பால் இல்லைன்னு கொடுக்குற பசுக்களையோ நம்ம காப்பாற்றுறோம்னா நம்மளுடைய நாட்டு இன பசுக்கள் வந்து அடியாமல் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் பசுன்றது வந்து மாடுன்றது நம்மளை செல்வோன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு காலத்துலலாம் மாட்டோட எவ்வளோ மாடு வச்சுருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் அவங்கள நம்ம அவங்களோட ஃபினான்ஸ் பொசிஷன் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஆனா இப்போ வந்து மாட்டுகள் கிட்டேருந்து பால் இல்லை அது சாணம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் அது கொடுக்குறாங்க அது மாதிரி கொடுக்காம நம்மளுடைய பசு நாட்டு பசுக்களை வந்து நம்ம காப்பாத்துறது ஒருத்தர் ஒருத்தரோட கடமை அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கோ ப்ராடக்ட்ஸு நம்ம பசுக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாமே வந்து செய்யணும் எல்லாருமே என்ன கிராமப்புற இருக்கிற மக்கள் தான் வந்து இந்த பசுக்களை வந்து பாதுகாக்கணும் அப்போ அவங்களுக்கும் நம்ம ஒரு வருவாய் ஈட்டி கொடுக்கணும் போது இந்த பசுக்கள்லேருந்து பண்ணுற ப்ராடெக்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது இயற்கை முறையில பண்றத பார்த்து நம்ம அதை வந்து வாங்க ஆரம்பிக்கணும் அப்போம்போது அவங்களும் வந்து இந்த பசுக்கள் மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும்போது நிச்சயமா பசுக்கள் வந்து விற்கப்படுறது வெட்டப்படுறது வந்து தடுக்கப்படும் ஸோ இன பசுக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம தேசியத்தை பாதுகாக்கணும் நன்றி